இலங்கையில் தற்போது நடைபெறும் சம்பவங்கள் தொடர்பாக அதிக கவனம் செலுத்துகிறது இந்திய உளவுத்துறை ரா. உண்மையில் என்னதான் நடக்கிறது, இவற்றின் பின்னணியில் யார் உள்ளார்கள் என்பது குறித்து நிறையவே தகவல்கள் இந்திய உளவுத்துறையிடம் உள்ளதாக தெரிய வருகிறது. அத்துடன் இலங்கையில் நடந்த சம்பவங்களின் பின் அதை அப்படியே கைவிட்டு விடாமல் தொடர்ந்து ஃபாலோ அப் செய்யும் இந்திய உளவுத்துறை ராவிடம் தற்போது பெரிய மீன் ஒன்று சிக்கியிருப்பதாக அறிய முடிகிறது. பெரிய மீன் செக்கியது இலங்கையிலோ இந்தியாவிலோ அல்ல, சவுதி அரேபியாவில் என்பதுதான் சுவாரஸ்யமான திருப்பம். சவுதி அரேபியாவில் இரு இலங்கை பிரஜைகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த இருவரும் எப்படி கைது செய்யப்பட்டார்கள் என்றால், இந்திய உளவுத்துறை கொடுத்த தகவலின் அடிப்படையில். அதாவது, இவர்களை கைது செய்யும்படி சவுதி அரேபியாவிடம் கேட்டுக்கொண்டது இந்திய உளவுத்துறைதான். மௌலானா ரிலா என்ற பெயரில் ஒருவரும், ஷா நவாஜ் என்று குறிப்பிடப்படும் ஒருவரும் சவுதி அரேபியாவில் கைது செய்யப்பட்டுள்ளனர். இருவரும் இலங்கை பிரஜைகள். இவர்கள் கைது செய்யப்பட்டதை சவுதி அரேபிய அதிகாரிகள் உறுதி செய்தவுடன் இந்திய உளவுத்துறையின் டீம் ஒன்று சவுதி அரேபியாவுக்கு புறப்பட்டு சென்றிருக்கிறது. இந்த இருவரையும் முதலில் இந்திய உளவுத்துறை விசாரிக்கப் போகிறது. அதன் பின்னரே அவர்களை இலங்கைக்கு அனுப்புவதா இல்லையா என்பதை சவுதி அரேபியா முடிவு செய்யும் என்கிறார்கள். இந்த இருவர் பற்றிய விவரம் தெரிய வந்தவுடன் இவர்களை தம்மிடம் ஒப்படைக்குமாறு இலங்கை அரசு சவுதி அரேபியாவிடம் கேட்கும் என எதிர்பார்க்கலாம். சரி, இந்திய உளவுத்துறை சவுதி அரேபியாவுக்கு தகவல் கொடுத்து இவர்களை கைது செய்ய வைத்து அதன் பின்னர் ரா அதிகாரிகள் இவர்களை விசாரிக்க சவுதிக்கே நேரில் செல்லும் அளவுக்கு இந்த இருவருக்கும் என்ன முக்கியத்துவம், அதையும் சொல்கிறோம். சவுதியில் கைது செய்யப்பட்ட மௌலானா ரிலா என்ற நபர் இலங்கை சம்பவங்களின் பிரதான சூத்திரதாரியாக இருந்து ஆபரேஷனை நடத்தி முடித்தவரின் மைத்துனர். ஷா நவாஜ் என்று குறிப்பிடப்படும் நபர் யார் என்பது குறித்து சரியாக தெரியவில்லை. ஆனால் அவரை பற்றி இந்திய உளவுத்துறைக்கு ஏதோ தெரிந்திருக்கிறது. இலங்கை சம்பவங்களுக்கும் இந்தியாவின் கேரள மாநிலம் கஜர்கோட்டில் சிக்கிய நபருக்கும் தமிழகம் கோயம்புத்தூரில் கைது செய்யப்பட்ட நபர்களுக்கும் இடையே இருக்கும் லிங்க் என்ன என்பதை இந்திய உளவுத்துறை மிக சீரியஸாக ஆராய்வதாக சொல்லுகிறார்கள். குறிப்பிட்ட அந்த லிங்க் மூலமாக வேறு சிலரும் இந்தியாவுக்குள் ஊடுருவியிருக்கலாம் என ரா நினைப்பதாக தெரிகிறது. அதனால்தான் இலங்கை சம்பவங்களை திட்டமிட்டு கொடுத்த நபரின் உறவினர்களின் நடமாட்டம் எங்கெல்லாம் இருக்கிறது என்று தகவல் திரட்டி வலை விரித்து சவுதி அரேபியாவில் இதுவரை பிடித்திருக்கிறார்கள். இவர்கள் மூலம் என்ன தகவல்கள் கிடைக்கின்றன என்று பார்க்கலாம்.